பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இங்கிலாந்து இளவரசர் ஹாரியும் அவரோட மனைவி மேகனும் அமெரிக்காவில் போட்டோகிராஃபர்ஸால கார்ல சேஸ் பண்ணப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்து ராணியா இருந்த ரெண்டாம் எலிசபெத் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல்நல குறைவால காலமானாங்க. இதையடுத்து அவங்களுடைய மகன் சார்லஸ் மன்னரா அறிவிக்கப்பட்டாரு. அரச பணிகளை கவனித்து வந்த மன்னர் மூன்றாம் சார்லஸ் முறைப்படி முடிசூடி கொண்டார். மன்னர் சார்லஸை தொடர்ந்து அவருடைய மனைவி கமீலாவும் இங்கிலாந்து ராணியா முடிசூடிக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில உலக தலைவர்கள் பலரும் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில மன்னர் குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்றாங்க. மன்னர் சார்லஸின் மூத்த மகன் வில்லியம் தனது மனைவி கேத் மிடில்டன் குழந்தைகளோட இந்த விழாவில் கலந்துகிட்டாரு. ஆனா ஹாரி அரண்மனையில இருந்து வெளியேறிட்டாரு. இதனால அவருக்கும் அரச பரம்பரைக்கும் இருக்கிற பந்தம் அறுந்து போயிடுச்சு. இந்த நிலையில சார்லஸோட முடிசூட்டு விழாவில ஹாரி மட்டுமே பங்கேற்றாரு. ஆனா அவருடைய மனைவி மேகன் உட்பட குழந்தைகள் யாருமே பங்கேற்க அனுமதி இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில அமெரிக்காவில தங்கி இருக்க மேகனுக்கும் ஹாரிக்கும் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சியில இளவரசன் ஹாரியின் மனைவியும் நடிகையுமான மேகன் மார்க்கெல்லுக்கு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஹாரி, மேகனோட தாயார் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதும் மூணு பேரும் ஒரே கார்ல தங்களோட வீட்டுக்கு புறப்பட்டிருக்காங்க. அப்போது இளவரசர் ஹாரியையும் அவருடைய மனைவி மேகனையும் போட்டோ எடுக்க திரண்ட போட்டோகிராஃபர்ஸ் அவங்கள 10க்கும் மேற்பட்ட கார்கள்ல விரட்டியிருக்காங்க. சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேல போட்டோகிராஃபர்ஸ் இளவரசர் ஹாரி சென்ற காரை துரத்திருக்காங்க. இந்த கார் சேஸ்ல பல விபத்துகள் நடந்திருக்கு. இதுல ஏராளமான கார்கள் சேதமடைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த விபத்துல யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படலன்னு நியூயார்க் நகர போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. 1997 இளவரசி டயானாவோட உயிரை பறித்த சம்பவம் இதை நினைவுபடுத்துது. டயானா தன்னுடைய பாடி கார்ட்ஸோட கார்ல போயிட்டு இருந்தப்போ அவரை போட்டோ எடுக்க போட்டோகிராஃபர்ஸ் துரத்தியதால பாரிஸ்ல அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுல வேல்ஸ் இளவரசி டயானா அகால மரணம் அடைஞ்சாங்க. டோடி ஃபயத் என்ற பிலிம் ப்ரொடியூசரும் இந்த விபத்துல மரணம் அடைஞ்சாரு. டயானாவுக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருந்ததாகவும் அவருடன் டயானா வெளியே போறாங்கன்றதும் அவங்கள போட்டோ பிடிக்க போட்டோகிராஃபர்ஸ் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக எப்படியாவது துரத்தி அந்த நபரை போட்டோ எடுக்க முயன்றாங்க. ஆனா இந்த முயற்சியில போனது இரு உயிர்கள்னு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்லுது. இது குறித்து பல்வேறு தகவல்கள் உலா வருகின்றன. டயானாவின் கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ அவர் உயிரோட இருந்ததாகவும் அவரை கார்ல இருந்து வெளியே தூக்கிய நபர்கள் தெரிவித்தாங்க. மேலும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு CPR சிகிச்சை கொடுத்ததாகவும் அப்போது 20 செகண்ட்ல அவருக்கு நினைவு திரும்பியதாகவும் அவரை ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML and ரோபோட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.